உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். அப்பீல் நீதிமன்ற நீதிபதி டத்து முகமது நஸ்லான் இடம் SPRM விசாரணை. வங்கி கணக்கில் விளக்கம் அளிக்கப்படாத பணம் இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் புத்ராஜயா அப்பீல் நீதிமன்ற நீதிபதி டத்து முகமது நஸ்லான் முகமது கசாலியிடம் SPRM விசாரணையை தொடங்கியுள்ளது என்று அதன் தலைவர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். அவருக்கு எதிராக புகார் செய்யப்பட்டுள்ளதால் விசாரணையை தொடங்கியுள்ளோம். விசாரணையின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தமது அதிகாரிகள் முடிவு செய்வார்கள் என்று அவர் சொன்னார். 4,20,00,000 வெள்ளி SRC இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் முன்னாள் பிரதமர் டத்து ஸ்ரீ நஜீப் துன்ராசாக் குற்றவாளி என்று தீர்ப்பளித்து 12 ஆண்டு சிறை மற்றும் 21 கோடி வெள்ளி அபராதம் விதித்த நீதிபதி டத்து முகமது அஸ்லான் என்பது குறிப்பிடத்தக்கது. நாகேந்திரன் தூக்கு தண்டனையை ரத்து செய்யுங்கள். சிங்கை தூதரகத்திடம் மாய்கா இளைஞர் பிரிவு மனு. போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக வரும் ஏப்ரல் 27 நாகேந்திரன் என்ற மலேசிய இளைஞருக்கு சிங்கப்பூரில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. இவரின் தூக்கு தண்டனையை தடுத்து நிறுத்த உலக அளவில் மனித உரிமை அமைப்புகள் போராடி கொண்டிருக்கும் வேளையில் மாய்கா இளைஞர் பிரிவும் தூக்கு தண்டனை ரத்து செய்ய கோரி இன்று கோலாலம்பூர் ஜலந்துன் ராசாக்கில் உள்ள சிங்கப்பூர் தூதரகத்தில் ஆட்சேப மனுவை வழங்கியது. மாய்கா இளைஞர் பிரிவு தேசிய துணைத் தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் தலைமையில் இந்த ஆட்சேப மகஜர் வழங்கப்பட்டது. இன்றைக்கு மாய்கா இங்கே வந்து சிங்கப்பூர் ஹை கமிஷனில் இங்கே ஒன்று கூடி இருக்கோன்னா அது வந்து நாகேந்திரனுக்கு வந்து நியாயம் கிடைக்கிறதுக்காக இன்றைக்கி நாகேந்திரன் ஒரு இளைஞர் அவங்கள வந்து போதைப்பொருள் கடத்துறதுக்காக வந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க. ஆனால் நாகேந்திரன் வந்து அவங்க மூல வளர்ச்சி குறைவான ஒரு இளைஞர். ஸோ இந்த மூல வளர்ச்சி குறைவான ஒரு இளைஞர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறத நாங்கள் மாய்கா வன்மையாக கண்டிக்கிறோம். ஒன்றும் வந்து அவங்களுக்கு இந்த கொடுத்த தண்டனையை திருப்பி பரிசீலனித்து அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு தான் இன்றைக்கி மாய்கா இங்கே ஒன்றா கூடியிருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து சிங்கப்பூர் எம்பசியில் வந்து அதை கொடுத்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தூக்கு தண்டனையை தடுக்கிறதுக்காக இன்றைக்கி இவ்வளோ பேர் இங்கே கூடியிருக்கோம். ஒன்றும் ஆளுங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து எல்லா இளைஞர்கள் மகளிர் பிரிவு அப்புறம் தினாலந்தி ராஜகோபால் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து நேராக வந்து எம்பசிக்கு போய் அந்த மனுவை தாக்கல் பண்ணுறலாம் இருக்கும். தொழிலாளர் வர்க்கத்தின் நலனை காக்கும் வகையில் தொழிலாளர் பேரணி சுமூகமாக நடைபெற்றது. ஹரிராயா பெருநாளை முன்னிட்டு மே 1 நடத்தப்பட வேண்டிய தொழிலாளர் பேரணி இன்று தலைநகரில் பசார்சனியில் PSM கட்சி ஏற்பாட்டில் சுமூகமாக நடைபெற்றது. PSM கட்சி ஆண்டுதோறும் தொழிலாளர் வர்க்கத்தின் நலன்களை முன்னிறுத்தி தொழிலாளர் பேரணியை நடத்தி வருகிறது. மே 1 நோன்பு பெருநாள் கொண்டாட்டம் மிக அருகில் இருப்பதால் முன்கூட்டியே இன்று தலைநகரில் தொழிலாளர் பேரணியை நடத்தியதாக PSM தலைமைச் செயலாளர் சிவராஜன் தெரிவித்தார். நாட்டில் உள்ள தொழிலாளர் வர்க்கம் மேம்பாடு காண வேண்டும் என்ற உன்னத நோக்கில் இந்த பேரணி அமைந்திருந்ததாக அவர் சொன்னார். ஷ்ரம்பான் நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ் பள்ளிகள், கோவில்கள், பள்ளிவாசல்களுக்கு 3,35,860 வெள்ளி மானியம். ஷ்ரம்பான் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் ஆந்தனி லாக் தனது தொகுதி மானியத்தில் தமிழ் பள்ளிகள், சீன பள்ளிகள், கோவில்கள், பள்ளிவாசல்களுக்கு 3,35,860 வெள்ளி மானியம் வழங்கி பேருதவி புரிந்துள்ளார். நீலாய் தமிழ் பள்ளிக்கு 45,000 வெள்ளி, பத்தங்பனார் தமிழ் பள்ளிக்கு 16,640 வெள்ளி, நீலாய் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு 50,000 வெள்ளி வழங்கினார். மந்தேன் மற்றும் நீலாயில் உள்ள 2 பள்ளிவாசல்கள் மற்றும் 4 சீன பள்ளிகளுக்கும் மானியம் வழங்கப்பட்டது. தனது தொகுதியில் உள்ள பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் மேம்பாட்டிற்கு இந்த மானியத்தை வழங்கியதாக ஆண்டனி லாக் கூறினார். இந்நிகழ்ச்சியில் நெகிரி ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஸ்லாங்கூர் கோலாலம்பூர் இந்திய வர்த்தக சங்க தேர்தலில் வெற்றி மாலை சூடப்போவது யார்? 94 ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஸ்லாங்கூர் கோலாலம்பூர் இந்திய வர்த்தக சங்கத்தின் ஆண்டு கூட்டமும் தேர்தலும் நாளை காலை 10 மணிக்கு பெட்டாலிங் ஜயா சிவிக் சென்டரில் நடைபெறுகிறது. நடப்பு தலைவர் டத்து ஆர் ராமநாதன் நாளையுடன் விடைபெறும் வேளையில் புதிய தலைவரை தேர்வு செய்ய 1100 பேராளர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். துணைத் தலைவராக இருந்த தமிழ்ச்செல்வம் இம்முறை தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார். நடப்பு செயலாளர் நிவாஸ் ராகவன் இவரை எதிர்த்து போட்டியிடுகிறார். துணைத் தலைவர், உதவித் தலைவர், பொருளாளர் மற்றும் 14 கவுன்சில் பதவிகளுக்கு தமிழ்ச்செல்வம் நிவாஸ் அணி போட்டியிடுகிறது. வெற்றி பெறப்போவது தமிழ்ச்செல்வம் அல்லது நிவாஸ் அணியா என்பது நாளை மாலை 5 மணிக்கு தெரிந்துவிடும். தற்போது இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. மூத்த அரசியல்வாதி லிம்கிட் சாங்கிற்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்க வேண்டும். மூத்த அரசியல்வாதி லிம்கெட் சாங்கிற்கு விருதுகள் வழங்கி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என பினாங்கு மாநில முதல்வரும் டிஏபி உதவித் தலைவருமான சோ கொன்யோ கேட்டுக்கொண்டுள்ளார். தனது 56 ஆண்டுகால அரசியல் போராட்டத்திற்கு பின்னர் தனது 81வது வயதில் ஓய்வு பெற்றுள்ள மூத்த அரசியல்வாதி லிம்கெட் சாங்கிற்கு விருதுகள் வழங்கி அங்கீகரிக்கப்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அவர் ஒரு சிறந்த நேர்மையான அரசியல்வாதி, மலேசியாவின் வளர்ச்சிக்காக முக்கிய பங்காற்றியுள்ளார். எனவே அவருக்கு விருதை வழங்குமாறு பரிந்துரைப்போம் என்று அவர் சொன்னார். அனைத்துலக சுற்றுச்சூழல் பசுமை விருதுகள் பல இந்தியர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது. அனைத்துலக சுற்றுச்சூழல் கவுன்சில் மன்ற ஏற்பாட்டில் நடைபெற்ற விருதளிப்பு விழாவில் பல இந்திய பிரமுகர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளன. கில்லான் எக்ஸிகியூட்டிவ் கிளப்பில் நேற்று நடைபெற்ற டத்து ஸ்ரீ டாக்டர் தட்சிணாமூர்த்தி, டத்து டாக்டர் பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு அனைத்துலக சுற்றுச்சூழல் பசுமை விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. அடிலான் உயர்மட்ட மற்றும் தொகுதி பதவிகளுக்கு 11,282 பேர் போட்டியிடுகிறார்கள். அடிலான் கட்சியின் 2022 ஆண்டு தேர்தலில் தொகுதி மற்றும் உயர்மட்ட பதவிகளுக்கு மொத்தம் 11,282 பேர் போட்டியிடுகின்றனர் என்று தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வேட்புமனு தொடர்பான ஆட்சேபம் மற்றும் மேல்முறையீடு செய்வதற்கான காலக்கெடு கடந்த ஏப்ரல் 19 முடிவுக்கு வந்த நிலையில் கட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியலில் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அடிலான் தலைவர் பதவிக்கு நடப்பு தலைவர் டத்து ஸ்ரீ அன்வார் மீண்டும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். துணைத் தலைவர் பதவிக்கு ரஃபிசி ரம்லி மற்றும் டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசிஷன் போட்டியிடுகிறார்கள். 4 உதவித் தலைவர்கள் பதவிக்கு தீவன் சுப்பிரமணியம், சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ், ஃபாமி ஃபர்சில், நிக் நஸ்மி உட்பட மொத்தம் 17 பேர் போட்டியிடுகிறார்கள். அடுத்த வாரம் முதல் அடிலான் தொகுதி தேர்தல் பெரும் பரபரப்பாக காணப்படலாம். இதர கட்சிகளுடன் ஒத்துழைக்க பக்கத்தான் ஹராப்பான் தயார். வரும் 15வது பொது தேர்தலில் பலமான எதிர்க்கட்சி கூட்டணியை உருவாக்கும் வகையில் இதர கட்சிகளுடன் ஒத்துழைக்க தயார் என்று அடிலான் தலைமைச் செயலாளர் டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசிஷன் தெரிவித்தார். பக்கத்தான் ஹரப்பானில் இணைய விரும்பும் இதர கட்சிகளை ஒதுக்கக்கூடாது என்று அமானா துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ சலாஹுடின் அயூப் கேட்டுக்கொண்டுள்ளார். அந்த வகையில் எங்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்பும் இதர கட்சிகளை இணைத்துக் கொள்வோம் என்றார். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. மாற்றுத்திறனாளி சிறார்களுக்காக பிரத்யேக விளையாட்டு பூங்கா மாற்றுத்திறனாளி சிறார்களுக்காக பிரத்யேக வசதிகளை உள்ளடக்கிய 3 விளையாட்டு பூங்காக்களை சுபாங்ஜயா மாநகர் மன்றம் நிர்மாணிக்கிறது. USJ 11/5 தமன் அவாம், PP 22 ஜலன் பிங்கிரான் புத்ரா மற்றும் ஜலன் தும்புவா 9 பூச்சங் ஜயா ஆகிய இடங்களில் அந்த பிரத்யேக வசதிகளை உள்ளடக்கிய பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று டத்து பண்டார் டத்து ஜோஹாரி அனுவார் கூறினார். இந்த 3 பிரத்யேக பூங்காக்களை அமைக்க 1,80,000 வெள்ளி செலவு பிடித்துள்ளது. சக்கரை நாற்காலியில் வரும் மாற்றுத்திறனாளி சிறார்கள் மற்றும் அவர்களை அழைத்து வருவோரின் வசதிக்காக மிகவும் விசாலமான இடவசதி உள்ள இடத்தில் பொது பூங்கா அமைப்பதற்கு முடிவெடுத்தோம் என்றார் அவர். ஹரிராயா காலத்தில் தவறாக சாலையை பயன்படுத்துபவர்களை பற்றி JPJ-விடம் புகார் செய்யுங்கள். சாலை போக்குவரத்து துறை JPJ முறைகேடாக சாலையை பயன்படுத்துபவர்களை கண்டறிந்தால் சேனல் தகவல் மூலம் உளவு பார்ப்பவர்களாக இருக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது. E-Aduan@JPJ அப்ளிகேஷன் மூலம் தகவல்களை பெறலாம். அதை பிளே ஸ்டோர் மூலம் பதிவிறக்கம் செய்யலாம் என்று JPJ துணை தலைமை இயக்குனர் ID ஃபட்லி ராம்லி தெரிவித்தார். வேண்டுமென்றே விதிகளை மீறுவோரை அடையாளம் காண இந்த பயன்பாடு நிறுவனத்திற்கு உதவுகிறது என்று அவர் விளக்கினார். எனவே இந்த சம்பவத்தின் போது சுருக்கமான தகவல்களுடன் படங்கள் அல்லது வீடியோக்களை எடுக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம். இதனால் பயனர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அவர் கூறினார். சட்டத்திற்கு புறம்பான வகையில் இன்னிசை விடுதி. சட்டத்திற்கு புறம்பான வகையில் செயல்பட்ட இன்னிசை விடுதி மீது மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். அப்போது அந்த இன்னிசை விடுதியில் 8 ஆண் மற்றும் 2 பெண் வாடிக்கையாளர்கள் இருந்தனர். இவர்களிடமும் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக பிரிக்ஃபீல்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் அமினிசாம் தெரிவித்தார். இந்த சோதனையில் பல பொருட்களும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கார்களை உடைத்து கொள்ளையிடும் கும்பலை சேர்ந்த 2 கைது. கார் கண்ணாடியை உடைத்து கொள்ளையிடும் கும்பலை சேர்ந்த உள்ளூர் ஆடவன் மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்டிருப்பதாக பெட்டலிங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஃபக்ருடின் தெரிவித்தார். சுங்கைவே குடியிருப்பில் ஆடவர் நிறுத்தி வைத்திருந்த கார் கண்ணாடியை உடைத்து 2 மடிக்கணினிகளை இந்த கும்பல் கொள்ளையிட்டதை தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட சோதனையில் இருவரும் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் இருந்து திருடப்பட்ட பல பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஆடவன் மீது ஏற்கனவே 14 குற்றப்புகார்கள் உள்ளன. இந்த கைது நடவடிக்கையின் வழி 7 புகார்களுக்கு தீர்வு காண முடியும் என்று அவர் சொன்னார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.